வாய தொறந்தவனே வாரி கொட்டுதாக்கும் கூடையில. அடே உங்க மதுரை திருச்சி பக்கம் கேட்டு பாருங்கிறேன், இந்த அஞ்சல கட்டு ராஜப்பா கீழே இருந்து புடிச்சு மேல தூக்குறானா நேர கூரைக்கு போயிருமாக்கும். அடிங்க தகதுமி தகதுமித்தா, இந்த பட்டமா இல்லாம விட்டு பாருங்கிறேன் உங்க சங்கீரத்தை. விடுறேன், விட்டு பாக்குறேன். இந்த பொட்டி இல்லாம சங்கீரம் வராதா, கூட்டம் சேராதா? இந்த இந்த உன் பிச்சை காசு ஓடு கழுது, நான் சொந்தமா கத்திக்கிறேன். கத்து கத்திக்கே என்னமா இவங்க கூட ஆடித்தான் எங்களுக்கு பழப்பு நடக்கிற மாதிரி. எங்களுக்கு இல்ல வீடா வித்து பழச்சுக்கிறோம். டே சொக்கா தூக்குங்கடா பொட்டிய, இனிமே எந்த மூலத்தை அடிக்கிறாங்க பாப்போ. வாங்கடா தெரியா. ஆமா, ஊர்ல வேற மேடமே இல்ல, இவ ஒரு மேடம் தான். போவே. டேய் போனது போக, மிச்சவளவுக்கு பாடா. சாப்பாடு தீருமா சாயா தீருமா? 5 ரூபாய் சொச்சா இருக்கு மாமா. 5 கட்டையில கத்தி 5 ரூபாய். கவலைப்படாதீங்க மாமா, இந்த 5 ரூபாய் போக வீட்டுல உண்டியில 20 ரூபாய் இருக்கு. சாப்பாட்டுக்கும் சமாளிச்சுக்கினு வாடகை பணத்தையும் குடுத்துக்கலாம். அடே வயிறா பிரச்சனைங்கிற, அழகா படிக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி ஆடி பாடி ஐயா சாமின்னு காசுக்கா கை நீட்டினா சங்கடம் இல்ல ஐயா? இன்னைக்கும் நான் வர்ற உங்க யாராவது தாடியா? டாடி இல்ல மாமா, டாடி. அவரு அவரு உங்களை பாத்தாங்கன்னா, அட தெருவுக்காய பிள்ளைங்க வந்துட்டாங்கன்னு சங்கடப்படக்கூடாது. எவனோ ஒருத்த மாம பிள்ளைகள் நல்லா படிக்க வச்சான்னு சந்தோஷப்படணும். உங்க அப்பா வரும்போது நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கலாம். மாமா, அப்பா உங்களை பார்த்தா நிச்சயமா சந்தோஷப்படுவாங்க. படாம பட்டுதான் ஆகணும். ரோஜா செடி ரோட்ல கிடந்தா அதை மிதிச்சிட்டு போறாங்களே தவிர மதிச்சு யாரும் எடுக்க மாட்டாங்க. நான் எடுத்திருக்கேன். ஒண்டி கட்டியா இருந்த, இப்ப குடும்பம் ஆயிட்டேன். சரி, பில்லா செட்டு போயிட்டான்னு எங்கிட்டே சொல்றீங்க? நீங்களே ஒரு பெரிய போலீஸ் அதிகாரி, போனவங்க கரிய போலீஸ் அவுட்டு விட வேண்டியதானே? அவனை பத்தி உங்ககிட்ட தான் பேசியாரு ராஜப்பா. எங்கிட்டயா? என்னடா வம்பா போச்சு. பாடையில போனவன் பத்தி பாடுறவங்க கிட்ட என்ன பேச்சா? எனக்கும் அவனுக்கு என்ன உறவா, சிநேகிதமா, இல்ல உடம்பு இருந்தவனா? ராஜப்பா, உறவு இல்லாட்டாலும் உனக்கு அவனுக்கு ஒரு பெரிய ஒற்றுமையே இருக்கு. இத பாரு பில்லாவோட போட்டோ. அப்போ இவனுக்கு பதிலா என்ன? நீ பில்லாவ மாறணும். நல்ல கதை. அம்மா என்ன விட்டுடுங்க, இப்படா சொன்னீங்க அவ ஆளுங்க 3 நாள் போய் கையாளுகளை கொண்டாங்க. சாமி, முகரை கட்ட ஒரே மாதிரி இருந்தா மட்டும் போதுங்களா? அவங்க ஆளுங்க 2 நிமிஷத்துக்கு அடையாளம் கண்டுபிடிச்சு வாருங்க. அந்த பிள்ளா எங்க, நான் எங்க? அவ வாயை தோட்டா பொட்டு பொட்டு சும்மா சுடுங்க, நான் எங்க சுடுவேன்? இட்லி தோசை. உனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லித்தரேன். தோசை சுடுவா ராஜப்பா. பில்லா இறந்துட்டாங்க ரகசியம் ஒன்னையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. அதே போல நீ பில்லாவா நடிக்க போறங்க உண்மை இந்த உலகத்துக்கு யாரும் தெரிஞ்சுக்க முடியாது. போலீஸோ இல்ல பில்லாவோட ஆட்களோ நிச்சயமா உன்னை பில்லான்னு தான் நினைப்பாங்க. அங்கதான் எனக்கு டேஞ்சர். நான் தான் பில்லா போலீஸ் புடிச்சுக்கிட்டா தோலை விரிச்சு உப்பு தடவ மாட்டான். அதை நான் பாத்துக்கிறேன். உப்பு தடவுறதையா ராஜப்பா? உன் உதவியால போலீஸ் இந்த பில்லாவோட கேங்கியே சுத்தி வளைச்சது வச்சுக்கோ. சரி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இவன் பில்லா இல்ல, இவன் தான் நம்ம ராஜப்பா அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் போலீஸுக்கு. அப்புறம் என்ன? அப்புறம் சரிதான், நீ வீட்டோட இருப்பீங்க, நான் ரோட்ல நிப்பேன். சாமி, நீ உதவாத வேலை, உயிர் போற வேலை, நமக்கு வேண்டாம், ஆளை விடுங்க. நல்லா இருக்க ராஜப்பா. ராஜப்பா, என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இந்த நல்ல காரியத்தை செய்ய பயப்படுறியா? சாமி, இந்த பயங்கிற சொல்லோட அர்த்தம் இப்ப எனக்கு கொஞ்ச காலமா தான் புரியுது. நான் தனிக்கட்டியா இருக்கும் போது தைரியமா தான் இருந்தேன். அப்போ நீங்க இதை சொல்லி நீங்க என்ன சரி ஓடுற ஆலயம் சாவு நூலியம் சாவுன்னு ஒத்துட்டு இருப்ப. ஆனா சாமி, இப்ப நான் ஒரு டிக்கெட் இல்ல. வாங்க. பாத்தீங்களா சாமி, நான் இருக்கேங்கிற நம்பிக்கையில எப்படி நிம்மதியா தூங்குறாங்க. இதுக்கு தூக்கத்துக்கு எடுக்குவா? இந்த
இந்த பிஞ்சு குழந்தைகளுக்கு துக்கத்தை உண்டாக்குவா. ஆனா எவனோ ஒருத்தன் பில்லா வேஷம் போடுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா மோசம் போயிடுமே சாமி. நான் வாயை பிறந்துட்டா இதுக்கு வாய்க்கு யார் சாமி சொர போடுறது? ஏழுங்க பத்தி மீட்டிங் பேசுவானுங்க, ஆனா ஊட்டி உலக ஒரு பைய கூட வர மாட்டான் சார். ராஜப்பா, ஊரா பிள்ளைங்க மேல உன் பாசத்தை ரொம்ப வளர்த்துட்டு. பின்ன தம்பி தங்கை இல்லாத அனாதியாச்சா சாமி, நாங்க எனக்கு பாசம் இருக்காதா? அதுகளும் பாவம் என் மேல உசிரியே வச்சிருக்கு. ராஜப்பா, இந்த பிள்ளைங்க மேல எவ்வளவு பாசம் காட்டுது, அவங்களை எப்படி வளர்க்கணும்? கௌரவமா கண்ணியமா வளர்க்கணுமா, இல்ல தெருவுல ஆடி பாடி திரு திருவா அலஞ்சி கேவலமா பிரிச்சு எடுத்து வளர்க்கணுமா? அவங்களுக்கு வயிறு பெருசா வாழ்க்கை பெருசா? நாலு பிள்ளைங்க மாதிரி படிச்சு பட்டம் வாங்கி என்ஜினியர் ஆக வேண்டாமா, டாக்டர் ஆக வேண்டாமா? வீதி தான் விதி நடிச்சுல வேங்கசாமி, குழந்தைங்க தெய்வம் தான், தெய்வத்தை திரு விடக்கூடாதுதான். ஆனா இதுக்கு நான் எப்படி படிக்க வைப்பேன், எங்க போவேன்? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் நான் பண்றேன். அவங்களை ஹாஸ்டல்ல சேர்க்கிறேன், அருமையா படிக்க வைக்கிறேன், உன் கனவெல்லாம் நான் பூர்த்தி செய்யறேன். ஆனா இத்தனையும் நீங்க சொன்னது நான் செஞ்சா செய்வீங்க? ராஜா, எனக்கு இறக்கம் இருக்கு, பாசம் இருக்கு, பில்லாவும் கூட்டாளியும் எனக்கு எதிரி இல்லை. உழைச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்காம அடிச்சு பிழைக்கிறதா வாழ்க்கை நினைக்கிறாங்களே அவங்க, இந்த நாட்டுல இருக்கிறமா? இந்த குழந்தைகளுக்கு நீ இருக்க, ஆனா அவங்களால அனாதையான பல குழந்தைகளுக்கு யார் இருக்காங்க சொல்லு ராஜா சொல்லு. என்ன மன்னிச்சிருக்க சாமி, இந்த மர மண்டைக்கு இன்ச்சா தான் ஏத்தணும். சாமி உங்க சொல்லுக்கு சம்மதம். ராஜப்பா, தேங்க்யூ ராஜப்பா, என் லட்சிய நிறைவேங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. உன் லட்சியத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். இனிமே இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் என்ன சேர்ந்தது, அதோட அவங்க அப்பா யாரு, எங்க இருக்காரு? நல்லா கவனி, பில்லாவோட நட பார்வை அவன் பயப்பிடிக்கிற ஸ்டைல் ஒவ்வொன்றையும் கவனிச்சுக்க. எல்லாத்தையும் கவனிச்சியா? இம்புட்டு மட்டும் காட்டா போதுமா சுவாமி? அவன் கூட வாழ்ந்த பேரு போக்குவரத்து இதெல்லாம் தெரிய வேண்டாம். அவன் ஸ்டைலு பார்வையில நானும் பிச்சு போடுவேன் பிச்சு. ஆனா அவன் பழக்கம் உழக்கம் பேச்சு எல்லாம் எப்படி? அதுக்கு மேல எனக்கு ஒண்ணு தெரியாது. ஆனா பில்லாவை பத்தி நீ நல்லா தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வழி இருக்கு. அடிப்பட்ட பில்லாவுக்கு பழைய நினைவெல்லாம் போயிடுது. பிரம்ம பிடிச்சவன் மாதிரி அவன் அந்த கூட்டத்துல போய் சேர்றான். அதாவது நீ அந்த கூட்டத்துல போய் சேர்ற, புரிஞ்சுகிட்டியா? தலை வந்தாச்சு, இம்ம கை கால உடம்பெல்லாம் சொல்லுங்க. கடந்த கால நினைவெல்லாம் மறந்து போன மாதிரி நீ நடிச்சு பில்லாவோட ஒவ்வொரு சமாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும். மொத்த விஷயத்தையும் தெரிஞ்சுட்டதுக்கு அப்புறம் நான் சொல்றது புரிஞ்சிட்டல? என்ன சாமி புரியுதா புரியாதான்னு பாடு கொடுக்க வாடியார் மாதிரி? நான் மக்கா மடியானா இல்ல மேல் வீடு காளியா? சாமி அரிச்சந்த மயான காரணத்தை அம்புட்டி ஒரே நாள பாடம் பண்ணவோ என்ற ராஜப்பா. இனிமே நீ வெத்தலையே போடக்கூடாது. வெத்தலை போடக்கூடாதா? பில்லா பான் பீடா வெத்தலை எதையும் போட மாட்டான். அடப்பா, என்ன இந்த பில்லாவுக்கு நல்ல பழக்கங்க எதுவுமே இல்ல போல இருக்க. சரி, நானும் வெத்தலை போடுறது விட்டுறேன். நோ 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 நோ, பில்லா பீடியும் பிடிக்க மாட்டான். பீடியும் பிடிக்க மாட்டானா? பிடிக்க மாட்டான். அவன் பைப் தான் பிடிப்பான். பைப் பைப் அந்த சைட்ல நான் அப்புறம் சொல்லித்தரேன். சரி, கம் வித் மீ. ஹேவடி, ஆய் இது கூட நல்லதா இருக்கே ராஜப்பா. இல்ல ஆம்பளை. நான் மட்டும் ஆம்பளை இல்லையா? என்ன முதல்ல இந்த நெளிவை மாத்தணும். அது சரி சாமி, அந்த கூட்டத்துல நான் எப்படி போய் சே நான் எப்படி போய் சேருது? குட், சேர வேண்டிய வழிய நான் காட்டுறேன். வாசனை பீடா வெத்தல பாக்கு, வாசனை பீடா பீடா பீடா. ஏய் நட்டு வர. ஓரம்போ ஓரம்போ, ருக்கமணி வண்டி வருது ஓரம்போ. என்னங்கடா ஏத்த அன்னைக்கு பாடாதவனுங்க எல்லாம் பாடுறானுங்க. வந்துருச்சு
ஓடி வந்த வந்துட்டு எங்கேயா ஓடியாரு ஆத்தங்கரைக்கு ஓடு உடம்பு பாட்டு என்ன பண்ணுங்கற அத தொட்டு கழுத்துல போடுவோம் காட்டு பண்ணுற பொழப்புத்தானுங்களா பெரியவர என்னங்க அவன் முறை தெரியாம பாடுறான் மோதுறான் அப்படிங்க தகுதி மித்தா என்னடா சொரன்ற என்னடா டாய் ஒரடி போட்டேன் உள்ள போயிடுவ தெரியுமா என்னங்க பெரியவர என்ன பாத்துட்டு பேசாம இருக்கீங்க இதெல்லாம் கேக்குறது இல்லையா கேக்குறேன் நானே கேக்குறேன் பட்டு பக்கத்துல வர்றியா அடப்பு நீ ஒரு பெரிய மனுஷன் வாங்கிட்ட வந்து கேட்டேன் பாரு என்ன இன்னைக்கு கலடு கட்டிங்க எல்லாம் கிண்ணாரம் போடுது வங்கு பம்பாய் ஸ்பெஷல் பால்ல பாதாம்பர் பரைச்சி கலந்து சர்க்கரைய போட்டு சம்போ மகாராவ கலந்துட்டா பங்கு தயாராயிடும் பட்டு நீ கொஞ்சம் போட்டுக்கிறியா என்ன ராஜா அது எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது டைம் சரியா வரதுக்கு என் டைம் சரியில்லையே நான் எங்க போனாலும் எனக்கு முதல்ல போலீஸ் வந்து நிக்கிறான் அட என்னடா இது சே கொஞ்சம் போது நிறுத்துங்க வாங்க போலாம் அதான் போய்கிட்டே இருக்கிறேன் நல்லா சொல்ல தோரை ஆமா நான் தோரேதான் என்ன பெரிய மனுஷன் ஆக்கிட்டு எங்க பார்த்தாலும் போலீஸ் கவர்னர் மாதிரி உனக்கும் போலீஸா கவர்னர் கவர்னருக்கு போலீஸ் முன்னாலே போகுது எனக்கு போலீஸ் பின்னாலே வருது பின்னாலே பிடிக்க என்ன பிடிக்க டிஎஸ்பி சார் நான் ஏழியா இருக்கிறப்போ பசிக்காக ஓடினேன் இப்ப என்ன பணக்காரனாக்கி உசிருக்காக ஓட வச்சுட்டே ராசப்பா பட்டு அடையும் பொட்டி மானே வேண்டி கட்டி நின்னது சூட்டை போட்டு நிக்கிறத பாரு ராசப்பா இது எப்படிப்பா என்னப்பா பட்டம்மா நேரம்மா தேசம்மா போட்டேம்மா அட்டு இங்க தகுதி மித்தா இது யாரு பக்கவாத்தியம் இது ஏழு பட்டு ஆயிடுச்சா கண்ணாலும் அதுக்கு வரணுமே காலம் எல்லாம் தன்னால வரும் முதல்ல என் கையால போடு ஒரு பீடா
பீடாவா? பீடா அடேங்கப்பா, செம்மறியாட்டம் என்னம்மா மெல்லுது? ராசப்பா, நீ வந்த சந்தோஷம் என்னால தாங்க முடியலப்பா. அப்பவெல்லாம் தூக்கி பாடுவியே. பட்டு அப்போ தூக்குறது என்ன, இப்போ தூக்குற பாரு. அடியன் சிட்டு நடைய பாரு. அடைய கிக்கலுக்கு